வணக்கம் கடைசியில பிரியாணி படத்தை பற்றி இன்னைக்கு பார்த்துடலாம் ஒய்னா டெக்ஸ் மேஸ்ட்ரோஸ் அண்ட் பனோரமாஸ் புரொடக்ஷன் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை நிசாந்த் களி திண்டின்ற டைரக்டர் இயக்கியிருக்கார் இந்த படத்துக்கு இசை ஜூடோ பால் நீல் ஜெபாஸின் இசையமைச்சிருக்காங்க நடிகர்களா வசந்த் செல்வன் ஹக்கிம் ஷாஜஹான் விஜய் ராம் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க தனக்கு பிடிக்காத இடத்துல தவறான நேரத்தில் மாட்டிக்கிற ஒரு இளைஞன் தப்பிக்கிறதுக்காக எடுக்கிற முடிவுகளே கடைசியில பிரியாணி கடைசியில் பிரியாணி கதை இல்லாத நிறைய சம்பவங்களோட தொகுப்பாக அமைஞ்சிருக்கு தங்களோட அப்பாவை கொன்ற கேரள ரப்பர் எஸ்டேட் ஓனர் ஒருத்தரை தமிழ்நாட்டிலிருந்து போகிற மூன்று பேர் பழிக்கு பழிவாங்க அவரை கொலை செய்கிறதுக்காக போகிறாங்க திட்டமிட்டபடி அவங்க கொண்டாங்களா இல்லையான்றது தான் படத்தோட மீதி கதை இடைவேளை வரை கொஞ்சம் மெதுவாக கதை நகருது இடைவேளைக்கு பின்னால் கொஞ்சம் சுவாரஸ்யமான திரைக்கதையோட கொஞ்சம் நல்லா இருக்குது படத்தில் அண்ணன் தம்பிகளாக வசந்த் செல்வம் தினேஷ்மணி விஜய்ராம் நடிச்சிருக்காங்க படத்தில் நடிச்சிருப்பவங்கள இதுக்கு முன்னால் தமிழ் படங்களில் பார்த்துருப்போமான்றது சந்தேகம்தான் அண்ணனா வர்ற வசந்த் செல்வத்தை சில படங்களில் பார்த்துருப்போம் கதை முழுவதும் கேரளாவிலே நடக்கிறதாலும் வில்லன் ஹக்கிம் வந்து மலையாளமே பேசுறதாலும் ஒரு மலையாள படத்தை பார்க்குற உணர்வு தான் நமக்கு ஏற்படுது காடும் காடு சார்ந்த வீடுமே ஒரு தனி கதை சொல்லுது அந்த சூழலில் இருக்கும் ஒளிகளில் வச்ச பின்னணி இசை உருவாக்கப்பட்டிருக்கு படத்தில் கதை சொல்கிற நாயகனாக வர்றாரு விஜய் சேதுபதி மொத்தத்தில் கடைசியில் பிரியாணி படம் சுவை குறைவாகவும் திரைக்கதையில் மெதுவாகவும் பிளாக் காமெடி தேவையில்லாத ஒரு சில இடங்களில் இருந்தாலும் வித்தியாசமாக படத்தை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இன்னும் சில தமிழ் நடிகர்களை நடிக்க வச்சுருந்தா படத்துக்கு அது ஹெல்ப் பண்ணியிருக்கும் இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம் இந்த படம் பத்தொன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிற லைவான் ஹேவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் க்ளிக் கிளிக் பண்ணுங்கள்